ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரெசினில் ஒரு 12-inch கிளாக் தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் சொதப்பலம் எனக்கு ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வேறு மாடலில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெசினை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாடல் பிடிக்கலன்றனால இப்போ நான் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இந்த கிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்னரையும் அதே மாதிரி ரெசினையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து ஒரு பேப்பர் கப்பில் பிளாக் கலரும் இன்னொரு பேப்பர் கப்பில் ஒயிட் கலர் பிக்மெண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு பிளாக் கலரையும் இன்னொரு சைடில் ஒயிட் கலரையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நான் வந்துட்டு ரெசின் கம்மியாக எடுத்துட்டேன் போல இருக்குது, அதனால எனக்கு ரெண்டு சைடுக்குமே அவ்வளோ பத்தலை. நான் திரும்பவும் இதே அளவுக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டை சேர்த்து திரும்பவும் நான் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து நான் ஊற்றிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மேலே மேலே நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரெசின் ஊற்றிட்டு அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மெர்ஜாகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி கோல்டன் கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு நான் ரெசினில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசின் எடுத்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த மைக்கா பவுடர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஹீட் கன் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த பிளாக் கலரோடையும் ஒயிட் கலரோடையும் இந்த கோல்டன் மைக்கா கலர் நல்லா மெர்ஜாகிற மாதிரி வந்துட்டு ஹீட் பண்ணி போகிறோம். அதாவது ஹீட் கன் வச்சு நல்லா வந்து அந்த காற்று இது பண்ணும்போது நல்லா அது அப்படியே ஜாயிண்ட் ஆகும், அது பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து மேலேயும் கீழேயும் ரெண்டு சைட்லேயும் நல்லா வந்துட்டு மெர்ஜாயிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகும், ஏன்னா வந்துட்டு கரெக்டாக இது எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி ட்ரைபேட் செட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு. நான் ட்ரைபேட் ஆர்டர் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோக்கெலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு அதில் எடுக்கலாம்னு பார்த்தாலும் நான் மேலே டேபிள் மேலே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸோ அதுக்கான வாய்ப்புமே இல்லை. அதனால வந்து அனஸ் அவங்க தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு ஒழுங்காக வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. முடிஞ்சளவு நான் வந்துட்டு செஞ்சது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த டிசைன்லாம் நல்லா வர்ற அளவுக்கு வந்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். மெர்ச் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து காய வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சமே அந்த மைக்கா பவுடர் பத்தாமல் இருந்தது, கலர் பத்தாமல் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே போட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு, நான் வீடியோவில் அதை வந்து காமிக்கல. ஸோ ரொம்ப நேரம் காமிச்சா இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டன் ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், அங்கங்கே நான் வந்து போட்டுக்கிறேன். இது நிறைய போடவேனா, இது ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியானது தான். ஸோ அதனால் நான் நிறைய போடல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் செய்கிறேன், வீட்டுக்கு தான் செய்கிறேன். ஸோ எங்களோட நேம் போட்டு தான் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள் டிசைனாக தான் பண்ணேன். பட் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோல்டன் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எனக்கு முன்னாடியிலேருந்தே நான் யோசிச்சிட்டே இருந்தேன், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாக்கு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸு, இது வந்து பிளாக் கலர் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் என்ன பண்ணேன், அதே தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டிசைன் மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன். இப்படி வளைஞ்சி வர மாதிரி நான் வந்து வச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு அதை கொஞ்சம் அன்யூனாக இருந்ததில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே அந்த குட்டி குட்டி கோல்டன் ஸ்டோன்ஸ் போட்டேன்ல, அதை வந்துட்டு நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இதுக்குமே கொஞ்சம் லேட்டாக எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் எப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம்னா, இது ஒரு கிளாக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதுனால சென்டரில் வைக்கிறது மட்டும், அந்த கிளாக்கோட நீடில் வந்துட்டு சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வைக்கணும். இல்லைனா வந்துட்டு அந்த கல்லில் போய் இடிச்சிட்டு நின்றுச்சுன்னா கிளாக் வந்துட்டு ஒர்க் ஆகாது, அதனால் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பபுள்ஸாக இருந்தது, நிறைய இடத்துல பபுள்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே பபுள் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணி பண்ணேன், ஹீட்டர் கன்னுமே யூஸ் பண்ணி பபுள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு கிளியர் பண்ணி இந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கீழே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஊற்றிட்டேன் போல இருக்குது. கீழெல்லாம் ஊற்றுனால கீழே ஒரு கார்ட்போர்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு வச்சு கவர் பண்ணிட்டேன். இது எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம மேலே காயிறதுக்குள்ளே ஏதாவது பூச்சி அது வந்துட்டு கொசு எதுவுமே அதில் பற்றக்கூடாது, அதனால தான். ஸோ இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு 24 hours காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், இதில் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன். இது எல்லாமே செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு கிளாக் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுலேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதனால நான் இதில் தான் திரும்பவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ காஞ்சிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே தூக்கி எங்களோட நேம் வந்து ஸ்டிக்கரிங்கில் ஒட்டிட்டு சைடில் வந்து ரோமன் நம்பரை ஒட்டிட்டு நான் வந்து மிஷின் மட்டும் செட் பண்ணி நீடில் செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் ஆல்ரெடி ஒரு கிளாக் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான கிளாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளாக் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு. இந்த மாதிரி ரெசின் கிளாக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம் கிளாக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். பாய்.